வெல்கம் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்டோட லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், முடிஞ்ச அந்த லைக் பட்டனும் டச் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கிய நோக்கம் என்னென்னா ஒரு டிராகனோட எக்கை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அந்த டிராகனோட எக்கை நம்ம கண்டுபிடிச்சி ஹேஷ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப நேரம் பேச வேண்டாம், வீடியோ கூட போயிடலாம். ஸோ வெல்கம் டு ஐஸ் அண்ட் ஃபயர் எபிசோட் 8. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்ன சின்ன அப்டேட் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட் அப்டேட்னா இந்த எண்டர் ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்த ஸ்பெசிஃபிக்காகவே கொடுத்துட்டேன். ஸோ 12 ஐ சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக என்னோடய ஆர்மருக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய பெட்ரூம், ஸோ நான் ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சிட்டேன். இன்னும் அந்த ஃபிஷ் டேங்க் மட்டும் கட்டிட்டேன்னா என்னோடய பெட்ரூம் டோட்டலாகவே முடிஞ்சுது. இப்போ வந்து அந்த ஃபிஷ் டேங்க் தான் நான் கட்டி முடிக்கணும். ஸோ அந்த ஃபிஷ் டேங்கையும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன்லேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஃபிஷ் டேங்க்கில் விடுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் தான். ஸோ இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வால் வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா ஜாம்பிஸ் வந்தாலும் சரியில்லை, வேறு எது வந்தாலுமே இங்கே இருக்கிற கார்டியனாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற வில்லேஜர்ஸ் எல்லாருமே ஜாம்பியாக மாறிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அது வில்லேஜாகவே இருக்க மாட்டேங்குது, அதனால் ஃபுல்லாக வால் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, ட்ரேடர் ஹாலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடரும் கட்டிட்டேன் நான். ஸோ அது மட்டும் இல்லை, ட்ரேடர் ஹாலும் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ இவங்க எல்லாத்தையுமே ரிலீஸும் பண்ணிவிட்டேன். ஸோ ப்ரீட் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் லிவ் பண்ணுற மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வில்லேஜர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ட்ரேடிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துட்ருந்தேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அதுக்காக. அது மட்டும் இல்லை, நம்ம ட்ரேட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகனையும் பிடிச்சிடலாம், அதுக்காக தான். டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருந்துச்சு. பட் நான் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருந்தேன், ஏன்னா எமரால்டு கிடச்சி நம்மளால் ஏதாச்சும் அப்டேட் ஈஸியாக பண்ண முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே நான் ஃபுல்லாகவே ட்ரேடிங் பண்ணுறதுலேயே தான் ரொம்ப இதுவாக இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது இந்த ஃப்ளெச்சர் வந்து ஸ்டிக்கெல்லாம் அதிகமாக இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மக்கிட்ட ஜங்கிள் பயோமும் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் மூன் ரைஸ் ஆயிடுச்சு. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் மூன் ரைஸ் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே 220 நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், எங்கிட்ட இருக்கிற வுட்டெல்லாம் வச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிளுக்கு போய் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இதாகிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஜங்கிளுக்கு போயிட்டேன். ஜங்கிளுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேம்பு ஃபாரஸ்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து எங்கேயும் பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ அது பக்கத்துலலாம் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜங்கிள் பயோமே சுற்றி சுற்றி தேடி வந்துட்டுருந்தேன் ரொம்ப நேரமாக. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் தேடிட்டு இருந்தேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் பேம்பு எதுவுமே கிடைக்கல. பட் ஆனால் எனக்கு வாட்டர் மெலன்ஸ் கொஞ்சம் கிடச்சிட்டு இருந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ டே 221 வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பேம்பு ஃபாரஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறக்காக இருக்கிறதுலே ஹைட்டான ட்ரீஸ் எல்லாமே ஏறி ஏறி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன், பேம்பு ஃபாரஸ்ட்டை. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு பேம்பூஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறக்காக கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய டார்கெட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் பேக் ஃபுல்லாகவே பேம்பூவை நிறச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிறத என்னோடய இதுவாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த இடத்துக்கு திரும்பி வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்டோன்லாம் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் என்னோடய வேஸ்டோன் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோடய வேஸ்டோன் எடுத்துகிட்டு திரும்பி அந்த பேம்பு ஃபாரஸ்ட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் தவளை கண்ணில் பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இப்போ ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து என் கண்ணில் பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அதெல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அந்த பேம்பு ஃபாரஸ்ட் போயிட்டு இருந்தேன். ஸோ போகிற வழியில் அப்படியே அந்த வாட்டர் மெலன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு வேணும்ல அதுக்காக. ஸோ அந்த பேம்பு ஃபாரஸ்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வேஸ்டோன் அதுக்கப்புறம் என்னோடய பெட்டையும் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ பேம்பூஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேம்பூவும் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டே 223 நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பேக் பேக்கை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் பேக் ஃபுல்லாகவே ஃபுல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மீதி கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்து நான் போய் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து எனக்கு இந்த லெக்டன் வச்சுருக்கிற வில்லேஜர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இந்த லெக்டன் வச்சுருக்கிற வில்லேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேப்பரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு சுகர் காயின் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியே ஆகணும்.
டே 224 நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் எடுத்த கேரட் எல்லாத்தையுமே வச்சு அந்த வில்லேஜர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து எம்ராய்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன். சுகர் கேன் ஃபார்ம் வந்து இப்போ கட்டியே ஆகணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஃபார்ம் கட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணுறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்டோன் இல்லை, ஏன்னா அந்த வில்லேஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா ஸ்டோனையும் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்டோன் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சுகர் கேன் ஃபார்ம் வந்து நான் கட்டி முடிச்சிருவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஃபார்ம் வந்து கட்டி முடிச்சிட்டேன். ஸோ நான் ரொம்ப நாளாக ட்ரேடிங்லேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சருக்கு போகலாம். எஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபயர் ட்ராகன் கூட சண்டை போட்டேன். ஸோ நான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ட்ராகன் தான் பார்த்ததே இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஐஸ் ட்ராகனை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கிளம்புனேன். ஸோ நான் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். ஸோ நைட் ஆக போகுது. ஸோ படுத்து தூங்கினதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது நான் வேஸ்ட் ஸ்டோன் எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு. ஸோ அதனால் திருப்பி வீட்டுக்கு போய் நான் வேஸ்ட் ஒன் எடுத்துகிட்டு திரும்பி என்னோடய ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். வீட்டுக்கு வந்து நான் என்னோடய வேஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் ட்ராகனை தேடி தைரியமாக போகலாம். ஸோ நான் ஐஸ் ட்ராகனை தேடி போயிட்டுருக்குற பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளாப்ஸ் வந்து கண்ணில் பட்டான். ஸோ இவனை நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியே ஆகணும். நான் வந்து அந்த சைக்ளாப்ஸை ஈஸியாக பீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் அவன் என்னை துரத்திட்டு வந்தான்ல. ஸோ அந்த இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ். ஸோ இந்த ஐஸ் அண்ட் ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனிமல் நம்மளை அட்டாக் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் உடச்சிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக்கே பண்ணுது, ஏன்னே தெரில. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பயம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு சரியாக தெரியாது, அதனால் வேறு வழி இல்லாமல் சுற்றி சுற்றி ஓடிட்டு இருந்தேன். ஸோ டே 230. ஸோ நான் தேடி போன எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேண்ட் பயோமாக தான் இருந்துச்சு, ஏன்னே தெரில. ஸோ எனக்கு இந்த ஐஸ் பயோம் கிடைக்குமா அப்படிங்கிறதே டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வேஸ்ட் ஸ்டோன் டவர் வந்து எனக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வேஸ்ட் ஸ்டோன் டவர் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பயோம் வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ 231 நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பயோம் வந்து இப்படி கண்டுபிடிச்சா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அது கோஆர்டினேட்ஸே மார்க் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த விஷயமும் நடந்துச்சு. என்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருந்துச்சு. ஸோ நான் என்னோட ஷேடரை ஆஃப் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வாட்டரில் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னோட ஷேடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வியூ ஆகலை. ஃபைனலி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்னோ பயோம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்படி தான் நானும் நினச்சேன். பட் ஆனால் இந்த இடத்துல ஸ்னோ பயோமெல்லாம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட்ஸுக்கு ஹைட்டாக இருக்கிறனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஸ்பான் ஆயிருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நான் ஸ்னோ பயோமெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கிரேவியார்டு இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து லூட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியார்டு கிட்டே எங்கேயாவது லூட் இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கொஞ்சம் தோண்டி பார்த்தேன். அந்த இடத்துல எந்த லூட்டுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டுட்டு அப்படியே நான் போயிட்டேன். ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் நான் ஸ்னோ பயோம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறக்காக போயிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு நிறையா ஸ்னோவெல்லாம் தெரிஞ்சுது. பட் ஆனால் அது ஸ்னோ பயோமெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஹைட் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்னோ ஸ்பானாக இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுது இந்த ஐஸ் ட்ராகனை கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயமா இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்ப்ளோரை இன்னும் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் பண்ணேன். ஸோ எந்த இடத்துலையுமே நிற்காமல் என்னோடய ஐஸ் பயோம் கண்டுபிடிக்கிறது மட்டுமே என்னோடய டார்கெட்டாக வச்சு மூவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சீக்கிரமாக டேஸும் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ நான் அதையும் கணக்கு வச்சு இப்போ விளையாடி ஆகணும். ஸோ டே வந்து 232 ஆயிருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஐஸ் பயோம் கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்ப்ளோரோட ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ளவர் பயோம் கிடச்சிது. ஸோ இந்த ஃப்ளவர் பயோம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் சீசனோட சன்லைட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்ளூவும் ஸ்பானாக இருந்துச்சு. சரி ஓகே, இந்த வில்லேஜர் வச்சு இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஃபியூச்சரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நான் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வேஸ்ட் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு வீட்டில் இருக்கிற வேஸ்ட் ஸ்டோன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வேஸ்ட் ஸ்டோனையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் என்னோடய வேஸ்ட் ஸ்டோனை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்ப்ளோரில் தான் இருந்துச்சு. ஸோ நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பயோம் கண்டுபிடிக்கல.
ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜங்கல் பயோம் கிடச்சிது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கல் வில்லேஜ் இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நான் அந்த ஜங்கல் வில்லேஜை சுற்றி பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அந்த ஜங்கல் வில்லேஜ் சுற்றி பார்த்துட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே படுத்தும் தூங்கிட்டேன். ஸோ 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 233 அதுக்கப்புறம் 234, ஸோ இந்த ரெண்டு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமாக ஐஸ் பயோம் தேடிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பயோம் எல்லாம் கிடைக்கவே இல்லை. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஸ் டிராகன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நான் விட்ராம்பார் ஓட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐஸ் டிராகனை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து என்னோடய ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு வேஸ்ட் ஸ்டோனை வச்சுக்கிட்டேன் சேஃப்டிக்காக. அதுக்கப்புறம் அங்கேருந்த கொஞ்சம் டாக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா டேம் பண்ணிட்டேன். ஸோ டிராகன் அட்டாக் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிராகனை கண்டுபிடிச்சி அந்த டிராகனை பீட் பண்ணி அதோடய பிளட்டை மட்டும் இப்போதைக்கு நம்ம எடுத்தால் மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு அந்த டிராகனை தேடிட்டு இருந்தேன். இதா இங்கே தான் இருக்கியா? அந்த நாய் எதுக்கு முன்னாடி போகுது? அடி வாங்கிருக்கான். சரி அட்டாக் பண்ணுவோம். சாவி இன்னும் படவே இல்லை. ஏய் இது என்ன ஹேங் ஆக்குது? ஐயோ அப்பா காதே வலிக்கும் போல. டாக் செத்துருச்சு. ஏ இரு இரு அப்பா. ஏய் இப்படி இருந்தால் எப்படி அட்டாக் பண்ணுறது? இதான் தூரத்துலேருந்து அட்டாக் பண்ணும் போல. ஓடு அப்பா. என்ன இப்படி ஹேங் ஆகுது? சரியில்லை. ஐயோ இன்னும் கொஞ்சம்தான், சீக்கிரம் கொண்டுறணும். ஐயோ என்ன இப்படி ஹேங் ஆகுது? ஐயோ ஐயோ சாவு சாவே. செத்துப்போ செத்துப்போ செத்து போய் தொலை அப்பா. இன்னும் ஒரு அடி தான், ஒரு அடி தான், இன்னும் கொஞ்சம் தான். அவ்வளோதான் அப்பா. இந்த ஐஸ் டிராகன் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஐஸ் விடுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஹேங் ஆக்கி விட்டுரும் போல. எப்படியோ ஒரு வழியாக நான் அந்த ஐஸ் டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டேன். ஸோ டே 235. ஸோ அந்த ஐஸ் டிராகனை பீட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேஸ்ட் ஸ்டோனை வச்சுருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ அந்த ஐஸ் டிராகனுக்கிட்ட இருந்து அதோட பிளட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நெஸ்ட்ல இருந்து கொஞ்சம் லூட் எடுக்கணும். நான் என்ன நினச்சேன்னா அந்த நெஸ்ட்டில் சில்வர் நிறையா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் அந்த நெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சில்வருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாத மாதிரி சும்மா காலியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஐஸ் டிராகன் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் ஸ்டோன் வந்து மார்க் பண்ணி வச்சேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தேன். ஸோ எதுக்காகனா டிராகனோட பிளட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட பாட்டில் இல்லை. ஸோ அதனால் பாட்டில் செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகனோட பிளட் எடுத்தேன். ஸோ கிட்டத்தட்ட 5 பாட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நெஸ்ட்டை போய் கொஞ்சம் லூட் அடித்தேன். ஸோ லூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில்வர் நிறையா இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில்வர் சுத்தமாகவே கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு ஃபயர் டிராகன் பார்த்தீங்கன்னா எப்படி கோல்டை சேவ் பண்ணுதோ அதே மாதிரி ஐஸ் டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை சேவ் பண்ணும். ஸோ அதோட நெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் இருக்கணும். பட் ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாக ஐஸ் பிளாக் தான் இருந்துச்சு. ஸோ சில்வர் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ வெறும் ஏமாற்றத்தோடு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புனேன். ஸோ டே 236 நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வேஸ்ட் ஸ்டோன் உடச்சிட்டேன். ஏன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் ஸ்டோன் டவர் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து வேஸ்ட் ஸ்டோன் வச்சிடலாம், இதையவே வந்து மார்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வேஸ்ட் ஸ்டோனை எடுத்து நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். ஏய் இதென்ன வேஸ்ட் ஸ்டோன் இருக்கு? ஏய் இதென்ன மோசி வேஸ்ட் ஸ்டோனா? ஓகேப்பா புதுசாக கிடச்சிருப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட்டாக வேஸ்ட் ஸ்டோன் இருக்கும். ஸோ நார்மல், அதுக்கப்புறம் வந்து சாண்ட் பயோமில் இருக்கிறது, அப்புறம் மூசி வேஸ்ட் ஸ்டோன்னு. ஸோ அந்த மூணுன்னுமே எனக்கு கிடச்சிருச்சு இந்த வேர்ல்டில். ஸோ அதுக்கப்புறம் 237th டே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே இங்கே எக்கச்சக்கமான வேஸ்ட் ஸ்டோன் டவர் இருக்குது. ஸோ நம்ம பயங்கரமாக வேஸ்ட் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஸ் பயோம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ சுற்றியுமே எனக்கு ஐஸ் தான் இருக்குது அப்படின்னு தான் நானும் நினச்சேன். பட் ஆனால் கிடையாது, நான் இன்னுமே ஐஸ் பயோம் கண்டுபிடிக்கவே இல்லை. ஐஸ் பயோம் தவிர எல்லாமே கிடைக்குதே. ஸோ சீக்கிரம் ஐஸ் பயோம் கிடைக்கணுமே. டே 238 நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஐஸ் பயோம் தேடிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் கிடச்சிது. ஸோ எஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லேஜர் போஸ்ட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த பில்லேஜர் போஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஸ்பான் பாயிண்ட்டும் செட் பண்ணிட்டு அதே மாதிரி வேஸ்ட் ஸ்டோனும் வச்சுட்டேன். ஸோ சேஃப்டிக்கு இப்போ வந்து அந்த பில்லேஜர் போஸ்ட்டுக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். டே இருடா வராதரா மேலே, இருடா அடிக்கிறேன் சாவு. ஓ இன்னும் இத்தனை பேர் இருக்கானுங்க. அட அடி வாங்கடா, இன்னும் இது அடிக்கவே மாட்டேங்குது, நல்லா சண்டை போடுங்க.
போய் மேலே வந்துட்டான். ஏய் சாவு சாவுங்க சாவுங்க, இது ஒன்றும் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓடிடுவோமா? ஓடிடணும்னு தான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கலாம். ஓகே இல்லை இல்லை, கொஞ்சம் உட் எடுத்துகிட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ சரி ஓகே, உட்டாக கலெக்ட் பண்ணிட்டு ஓடிடும். அடைச்சி சட்டிக்கிறேன். ஓகே அப்பா மாட்டிக்கிட்டாங்க. அப்புறமா அந்த சண்டை போடுறேன். ஓகே செஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கரப்டட் ஐ. ஓ இன்னொரு ஐ கிடச்சிருச்சு, சூப்பர்ப்பா. நல்ல வேலை இதுக்குள்ளே வந்தேன். நல்ல வேலை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜர் போஸ்ட்டுக்குள்ளே வந்தேன். ஸோ அப்படி வந்திருக்கலன்னா எனக்கு இந்த கரப்டட் ஐ கிடச்சிருக்காது, அதை நான் வந்து தனியாக தேடிட்டு இருந்திருக்கணும். ஸோ நல்லது தான். பட் ஆனால் இந்த இடத்துலேருந்து நான் இப்போ எஸ்கேப் ஆகியே ஆகணுமே. டே 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 டே, என்ன இத்தனை ஏறோம் நம்ம மேலே? இருங்கடா, நினைவே அடிக்கிறீங்களே, கொண்டுட்டு தான் போவேன். அப்பா இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. ஓகே நம்ம ஷீல்டு வேறு என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஓகே நம்ம வேறு டக்குன்னு அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். போகலாம், கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி அடிப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பில்லேஜர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே பீட் பண்ணிட்டு தான் நான் அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே தான் அட்டாக் பண்ணி ஃபுல்லாக அவங்க எல்லாத்தையுமே பீட் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டே நான் மூவ் ஆனானே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே பீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ நான் வீட்டுக்கு போகணும், ஏன்னா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எண்டர் ஐ இருக்குது. ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்காக இப்போ நான் வீட்டுக்கு போயே ஆகணும். ஸோ நான் இப்போ வீட்டுக்கும் வந்துட்டேன். பட் என்னென்னா கொஞ்சம் ஹைட்ரா பற்றிலாம் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ஹைட்ராவை அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ 239 நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் கார்டியன்ஸ் இருக்காங்கள, ஸோ அவங்களோட இன்வென்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃப் தி வில்லேஜாக இருக்கும்போது மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்மர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாத டைம் வந்து அவங்க செக்யூர் பண்ணிக்குவாங்க. அதுக்காக தான் நான் இந்த ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் சுற்றி ஒரு பெரிய வால் கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. ஏன்னா பில்லேஜர்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்குள்ளே வரவே முடியல. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நான் வால் மேலே நின்று தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடு இவ்வளோ டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு ப்ளூ கலர் சொக்காவை போட்டு ஒருத்தன் வந்தான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேராக இருந்தான். ஸோ அப்பப்போ என்னை பிளைண்டும் பண்ணி விட்டான். அதில் யார் அட்டாக் பண்ணுறது எப்படி அட்டாக் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ இந்த ரைடில் அது மட்டும் இல்லாமல் அந்த பிக்சிஸ் வேறு என்னை அட்டாக் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுங்களையும் கொல்லணும் அவனையும் கொல்லணுன்ட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி ஃபுல்லாகவுமே. ஸோ ரெண்டாவது நாள் அதாவது ரைடோட ரெண்டாவது நாள் 240. ஸோ இவனுக்கு தான் அந்த 5 பேர், இவனுக்கு எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு க்ரீப்பர் வெடித்து அவனுங்களே செத்துட்டானுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அன்னைக்கு நைட் டைமும் ஆயிடுச்சு, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருந்த வில்லேஜர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ 241 அந்த டே வந்து பார்த்திங்கன்னா தூங்க முடிஞ்சுது. ஸோ எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிய போகுது அப்படின்ட்டு. ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஒரே ஒரு வில்லேஜர் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவனை நான் கில் பண்ணியிருந்தேன்னா இந்த வில்லேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஹீரோ ஆயிருப்பேன். ஸோ இந்த தடவை என்னோட ஹீரோ ஆஃப் தி வில்லேஜ் கனவு வந்து பார்த்திங்கன்னா பழிக்காமையாக போயிடுச்சு. ஸோ 242. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஸ்வாடை வச்சு ஒரு வில்லேஜரை வந்து கார்டியனாக மாற்ற முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ எஸ் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து மாற்ற முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற ஆர்மரை கொடுத்தா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறானா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் பாப்புலேஷன் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக என்கிட்ட இருந்த பெட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் போட்டுட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் செஞ்சுட்டு வந்து அங்கே வந்து பாப்புலேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஆர்மரை அவனுக்கு வந்து எக்யூப் பண்ண முடியல. ஸோ ஹீரோ ஆஃப் தி வில்லேஜாக இருந்தால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியும். ஸோ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னோடய டார்கெட்னா இப்போ ஒரு கேவுக்கு போய் அந்த கேவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் நான் ஒரு ட்ராகன் ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் செஞ்சுட்டு ஒரு கேவுக்குள்ளே போனேன். அந்த கேவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ உண்மையால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீப்பாக உள்ள போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி எக்கச்சக்கமான அயன் எக்கச்சக்கமான கோல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேவ்ஸில் இருந்துச்சு. நீங்கள் இந்த ஐஸ் அண்ட் ஃபயர் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கேவ்ஸ்குள்ளே போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாக்,
என்னன்னா லாவா பிளாக். இது வந்து பார்த்திங்கன்னா உடச்சிங்கன்னா உடனே அதுலேருந்து லாவா வெளியே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராக இருந்துச்சு எனக்கு உள்ளே போகிறப்ப. பட் இருந்தாலும் ஓகே, இதுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ளே போனேன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஞ்சன்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனேன். பட் ஆனால் அந்த இடத்துல வெறும் அயன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடச்சிது. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் இருந்தேன். ஸோ 246, அதாவது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எனக்கு வேஸ்ட்டாக தான் போச்சு அந்த கேபிள் வந்து வெளியே வர்றதுக்கு. ஸோ அந்த டே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரெண்டு டிராகனோட ஸ்கெலிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கிடச்சிது. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு பக்கத்தில் ஏதாவது பெரிய டிராகன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிராகன் நெஸ்ட் இருந்துச்சு, அந்த இடத்துல ஒரு டிராகனுமே இருந்துச்சு. சண்டைக்கு வாடா டிராகன் பையன், இதை ஈஸியாக கொண்டுருவேன் நினைக்கிறேன், ஏன்னா இது தேர்ட் லெவல் தான், உடச்சிட்டே வருது எல்லாத்தையும். ஐயோ ஃபயர் ப்ரொடக்ஷன் இல்லையே, நல்ல வேலை கக்கலை நிறுத்த இல்லை செருப்பிட்டார அடிச்சலாம் சாகு சாகு சாகு, இன்னும் கொஞ்சம் தான் எப்படி அடிவாங்க செருப்பு போ போ போ, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன் இப்போ, நீ ரொம்ப லேட். ஸோ ஈஸியாக நான் வந்து அந்த டிராகனை கொண்டுட்டேன். பட் ஆனால் 247th டே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வரில் எனக்கு மறக்க முடியாத நாள். என்னென்னா என்னை ஃபஸ்ட்டு வந்து ஒரு காக் ட்ரேஸ் தான் அட்டாக் பண்ணிச்சு. ஸோ இந்த காக் ட்ரேஸ் மட்டும்தான் என்ன அட்டாக் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் நான் பண்ண ஒரு சின்ன தப்புனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் செத்துருப்பேன். நான் பண்ண தப்பு என்னென்னா, இந்த வேஸ்ட் ஸ்டோன் டவர்லேருந்து ஒரு வேஸ்ட் ஸ்டோனை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். ஸோ நான் பண்ண பெரிய தப்பு இது ஒன்று மட்டும்தான். ஐ சைக்ளாப்ஸ், இவன் இவ்வளோ பக்கத்தில் இருக்கான் வாடாடே, எங்கே எங்கே, இப்போ எனக்கு கண்ணே தெரியாது, உங்க எது திங்க ஆரம்பிச்சிருவானே உடனே என்னத்தையோ, போ சாவிடா. ஏய் இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர, மெதுவாக வா. கண் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தேன், கண்ணில் படவே மாட்டேங்குது. ஓ ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான், ஓடு 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 ஓடு. சாம டவர் மேலே ஏறிடுவோம்மா, ஓகே நல்ல ஐடியா, டவர் மேலே ஏறிடுவோம். பிடிச்சிட்டான், ஐயோ டேடி உர 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 உர, ஷிஃப்ட் டு டிஸ்மௌண்ட் அப்படின்னா டேடி, அதெல்லாம் கொடுக்குற நேரம் இல்லை, கொண்டுட்டான்டா. எஸ் இந்த சைக்ளாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொண்டுட்டான். ஸோ நான் வீட்டில் தான் எழுந்திரிச்சேன். ஸோ 248th டே. ஸோ நான் அந்த சைக்ளாப்ஸ் கிட்டே போனேன், அவன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிராப்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவன் சேவ் பண்ணிகிட்ருக்கான், என்னை அட்டாக் பண்ண வரல, எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ என்னோடய கிராப்ஸ் கிட்டே போனாலும் அவன் என்னை அட்டாக் பண்ண வரான். ஸோ அப்படி இல்லைனா என்ன அப்படியே ஃப்ரீயாக விட்டுறான். ஸோ ஃபைனலாக ரொம்ப நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து தனியாக ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லூட் என்னால் ஈஸியாக கலெக்ட் பண்ண முடிஞ்சு. கலெக்ட் பண்ணிவிட்டு அவனை நான் கொண்டுட்டு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்துட்டேன். ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராகன் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, அதாவது டிராகனோட நெஸ்ட்டு. ஸோ அந்த டிராகனோட நெஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ நான் போக போகிறேன். டே 252. நான் எதுக்காக அந்த டிராகனோட நெஸ்ட்டு கேட்குறேன்னா, ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிராகனோட எக்கு கிடைக்கும். நம்ம கண்டுபிடிக்கிற டிராகனோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா 4-5 இருக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக மைனிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மைனிங் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராகனோட நெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது தான். என்னென்னா ஒய் லெவல் 30 வந்து பார்த்திங்கன்னா டிராகன் நெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போட்டிருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு எம்ரால்டும் கிடச்சிது, அந்த எம்ரால்டோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிராகன் நெஸ்ட்டுமே கிடச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லூட்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்காக செஸ்ட்டு வச்சுட்டேன். ஸோ அந்த இடத்துல என்னோடய பேகும் கழட்டி அந்த இடத்துல நான் வச்சாச்சு. ஸோ வச்சதுக்கப்புறம் அந்த டிராகனை அட்டாக் பண்ணலான்னு போனேன். ஸோ அந்த டிராகன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. ஸோ அந்த டிராகன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது லெவல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி 4th லெவல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிராகன் அட்டாக் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பெரிய பெரிய விஷயமா இருந்துச்சு, ஏன்னா என்னை அதை அட்டாக் பண்ணவே விடலை. ஒவ்வொரு தடவை நான் அட்டாக் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு பிளாக்காக என் பக்கத்தில் நெருங்கி நெருங்கி வந்துட்டே தான் இருந்துச்சு. எஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல செத்துட்டேன். அந்த டிராகன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செத்து போனேன். எனக்கு வந்து டிஃபென்ஸுக்கு சுத்தமாக என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வீட்டுக்கு போய் என்கிட்ட இருந்த டிராகன் போ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிராகன் போனை வச்சு ஏரோ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் ஏரோஸும் ஃபுல்லாக செஞ்சிட்டேன்.
டே 257 நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகனோட நெஸ்ட்டை தேடி தான் போயிட்டுருந்தேன். ஸோ உள்ளே போனப்போ தான் தெரிஞ்சுது அங்கே ஒரே வாட்டராக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் நோட் பண்ணேன் அந்த இடத்துலேருந்து டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ சர்ஃபேஸ் போய் இப்போ நம்ம செக் பண்ணி அந்த டிராகன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நான் மேலே வந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் என் கண்ணில் பட்டுருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச லெவல் 4 நினைக்கிறேன். ஸோ இதுக்கிட்டே டிராகனோட எக் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். பட் இருந்தாலும் அட்டாக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபயர் ரெசிஸ்டன்ட் போஷனும் கொடுத்துட்டு நான் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே இருக்க இங்கே வா அப்பா, என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது. ஏய் ஏய், என்னை விட பிறந்து போதியா? இந்த கேம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. என்ன என்ன தூக்காத, என்ன விடு. ஐயோ, போ தூக்கி போட்டேன். ஐயோ, அதையும் தூக்கி போட்டேன். ஐயோ, இப்போ கையில் எதுவும் இல்லையே, என்ன பண்ணுறது? சச்சோ, என்ன போட்டு இந்த அடி அடிச்சிடானுங்க, எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியலையே போஸ் எல்லாம். என்னை விடு, கீழே மாட சட்டி. சரி ஓகே அப்பா, என்னோட இது ஆக்ஸ் கிடச்சிருச்சு. இது என்ன இப்படி அட்டாக் பண்ணு. சரி ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற போவை எடுத்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்தலையும் அட்டாக் பண்ணுவோம். அது வேறு நல்லா இருந்துச்சு அந்த போ. இப்போ போச்சா? சரி, அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த டிராகனை. ஃபஸ்ட்டு முடிப்போம். ஏ, இங்கே பாரு. ஓ சரி, ஃபஸ்ட்டு அந்த போவை தேடுவது மேலே அட்டாக் படுமா? படாது, படல. சரி, அந்த போ எங்கே இருக்கட்டும் காணுமே. ஒரு வேளை நெருப்பில் எரிஞ்சிருச்சா? அடேச்சா, நல்லா போ போச்சு. ஓகே, டிராகனை முடிக்கணும் தான். சாவு சாவு. ஓ, இதில் இந்த டெத் பாம் வேற உரு 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 உருந்துருக்குதே. ஏ, அங்கிட்டு போ டெத் பாம். நான் டிராகன் கூட சண்டை விட்டுருக்குறேன். ஓடு ஓடு, உட்காண்டியா? ரூபா, இந்த அட்டாக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கே. ஒரு ஆரோ பட மாட்டேங்குது. கஷ்ட கஷ்டமாக இருக்கே, கஷ்ட கஷ்டமாக. இன்னும் கொஞ்சம் தான். இது என்ன சுற்று சுற்றி சுற்றி இருக்குதே, இங்கே இருக்கேன் வா. ஓ, இந்த டெத் வா மேலே காவடிக்குதே. ஃபஸ்ட்டு எப்படியாவது கொல்லணும். என்ன பண்ணலாம்? கேரக்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் விட்டுருமா? நம்மளையே ஃபாலோ பண்ணுதே. இங்கே வா, நெருக்கிட்ட வா. நீ சாவு. இது பற்றிக்குச்சு, செத்துருச்சா? இதுக்கு தான் இந்த அடி அடிச்சு. என்ன செப்போ, அந்த டிராகனை போய் அடிக்கிறேன். ஏ டிராகன், இல்லைங்க சார், இங்கே இருக்கேன் சார், இங்கே இருந்தேன் சார். ஏ, இன்னும் கொஞ்சம் தான் நினைக்கிறேன். என்ன எதுவுமே தெரியல. அப்பா, செத்துருச்சா சாவு? சே, செத்தப்புறம் அட்டாக் பண்ணுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகனை பீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இதோட மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை நான் கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிராகனோட முட்டை தருதான்னு பார்த்தேன். ஸோ டிராகன் எட்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் எனக்கு தரல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மன வருத்தம் தான். ஏன்னா இப்போ என்கிட்ட டிராகனோட எக் இல்லை. இன்னொரு டிராகனை கண்டுபிடிக்கிறது ஈஸியும் கிடையாது. ஸோ நான் வந்து இந்த டிராகனை பற்றி இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன் இந்த ஐஸ் அண்ட் ஃபயர் மாட் விக்கியில். அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா அந்த எறும்போட நெஸ்ட் இருக்கும்ல, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராகனோட நெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு எறும்பு நெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆண்ட் நெஸ்ட்டுக்கு போய் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய போவையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த நெஸ்ட்டுக்கு போய் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் மூன் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்ல வேலை நான் வந்து பார்த்தீங்கன்னா கேவு கீழே சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் டிராகனுக்காக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் மூன் வந்து எனக்கு பெருசாக பாதர் பண்ணல. ஸோ நான் பாட்டுக்கு அதை தேடிட்டே தான் இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டஞ்சன் மாதிரி ஒரு இடம் கண்டுபிடிச்சேன். ஸோ மைண்ட் ஷார்ப் தான். ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அதுனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு நான் டிராகனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டிராகனோட நெஸ்ட்டும் கண்டுபிடிச்சேன். ஸோ அதை நான் பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது வேக் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ரொம்ப கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் சுத்தமாகவே தெரியல. ஸோ எப்பவும் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலையை மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு என்னோடய செஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் விஷன் போர்ஷன் எல்லாம் குடிச்சிட்டேன்.
ஸோ குடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகனை தேடி போகலாம், சரி உள்ளுக்குள்ளே அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற தெரில. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே ஃபுல்லாக லாவாவாக இருந்துச்சு. ஸோ அந்த ட்ராகன் செத்துருச்சு அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுத்தமாகவே ட்ராகனோட சவுண்டும் இல்லை, எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கிடச்சிது. ஸோ இது வந்து கிறிஸ்டல் தான் எனக்கு. ஸோ இதை வச்சு வேஸ்ட் ஒன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் இல்லை. ஸோ நான் அந்த இடத்த ஃபுல்லாக தேடி பார்த்தேன். ஸோ அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்கேப் ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா செத்து போயிருக்கணும். ஸோ நான் எஸ்கேப் ஆயிருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மேலே எந்த ஒரு ஹோலுமே இல்லை. நான் வந்து என்ன நினச்சேன்னா ட்ராகன் செத்துருச்சு அப்படின்னு தான் நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே நம்ம மேலே போய் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேலே வந்தேன். ஸோ நைட் டைம் ஆகிற மாதிரி இருந்தனால நான் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி உள்ளே போய் தூங்கிட்டேன். ஸோ 262 நான் வந்து என்ன நினச்சேன்னா அந்த ட்ராகன் செத்துருக்க மட்டும் கூடாதுன்னு நினச்சி தான் போனேன். ஸோ பார்த்தா அந்த ட்ராகன் சாகலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ இந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தேன். ஏன்னா இன்னொரு ட்ராகனை கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு நெஸ்ட்டை நான் கண்டுபிடிக்கணும், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த ட்ராகன் வெளியே போனதுனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ட்ராகனை கண்டுபிடிச்சா மட்டும் போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டான மரத்துலலாம் ஏறி தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த ட்ராகன் கிடைக்குதா இல்லையான்னு. அந்த ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா என் கண்ணில் தட்டுப்படவே இல்லை. ஸோ பட் ஆனால் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. சரி ஓகே மேலே தேனது போதும் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி தேனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நலல். ஸோ ஷேடோ தெரிஞ்சுது. ஸோ ஷேடோவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ட்ராகன் எங்கே பறந்துட்டுருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வேஸ்ட் ஒனுக்கு மேலே. ஸோ நான் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் இந்த ட்ராகன் கிட்ட தான் போகணும். அந்த ட்ராகன் கிட்ட போனால் அந்த ட்ராகன் என்ன அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ என்கிட்ட பெட்டெல்லாம் இருக்கிறனால பிரச்சனை இல்லை. ஸோ அன்றைக்கு நைட் நான் அங்கேயே படு தூங்கிட்டேன். ஸோ 263 அந்த ட்ராகனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ இது என்னை எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த இடத்துல நான் செத்துருவேனாங்கிறது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் என்னோடய அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏ இங்கே இருக்கேன். ஓ நீ உள்ளே வரமாட்டியா? ஏ என்ன இது அட்டாக்கே பண்ண மாட்டேது, கத்திக்கிட்டே இருக்கேன். ஏ ஏ அடிக்குதியா? ஓ நீ எலக்ட்ரிக் ட்ராகனா, நல்லா அடிப்பேன். அடியோ என்ன இந்த இரு 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 ஐயம்மா, ஏ ஓடு ஓடு ஓடு, ஏ துரத்திட்டு வருது. எல்லாத்தையும் உடச்சிட்டு எப்படி வருது பாரு, வாய் திறந்துட்டு. அப்பா கீழே வந்துட்டேன். இந்த ட்ராகன் திருப்பி மேலே போய் பிடிக்கணுமே. எங்கே வருதா என்னன்னு தெரியலையே. அம்மா வருது. ஏ என்னையா வாயிலிருந்து என்னென்ன என்னது நூல் மாதிரி. ஏ இரு உன கொண்டுறான் செத்துருச்சு. ஓ ஓகே ஓகே லாவால் அடி வாங்கியிருக்கல. சரி சரி எதனால் செத்துட்டியா? சரி அந்த ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா லாவா கிட்ட டேமேஜ் வாங்கியிருக்க போல. ஸோ நான் வந்து ஈஸியாக கொண்டுட்டேன். ஸோ அதுக்கிட்ட போய் அதுக்கிட்டேருந்து எக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எக்கெல்லாம் என் கண்ணுக்கு எதுவுமே கிடைக்கல, அதோட தோல் மட்டும்தான் திருப்பி எனக்கு கிடச்சிது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இன்னொரு ட்ராகன் நான் இப்போ தேடி தான் ஆகணும். சரி ஓகே அதை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். ஸோ எஸ் அந்த ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்கு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம மேலே இருந்தனா அது கீழே விழுந்தது நம்ம பார்க்கல போல். சரி ஓகேன்னு சொல்லி அந்த ட்ராகனோட எக்கை எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ நான் இந்த லைட்டிங் ட்ராகனை பற்றி கொஞ்சம் படித்தேன். ஸோ இதை எப்படி ஹேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஹேட்ச் பண்ணுறது, நம்ம இதை எப்படி க்ரோ பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்திருக்கும், ஏன்னா இந்த ட்ராகனை கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த லென்த்தி வீடியோ. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதை விட பெட்டராகவே வரும், ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி எங்கிட்ட பிளான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹைட்ராவை பீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ராகனை க்ரோ பண்ணலாம், கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணலாம், முடிஞ்சால் என்ட்ரைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி எண்டுக்கு போக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்டோட தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக லைக் பட்டன் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நான் லைக் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்லை. ஸோ எனக்கு இப்போ தான் அந்த லைக்கோட அருமை தெரியுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டாடா பை பை.